வணக்கம் பிரதர்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம் நான் விளையாண்டதில்ல, அதனால இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்துட்டு நான் செத்துட்டேன். என்னங்க அப்படியே இருக்குதுங்க, எனக்கு விளையாடுற மாதிரியே இல்லை, ஏதோ லைவ் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் எனிவே ரிவர்சல் மாறிடுச்சு, மூவ்ஸ் மாறிடுச்சு, எல்லாமே புதுசாக கற்றுக்கிட்டு தான் விளையாட ஆரம்பித்தேன். இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடர் மேட்ச் பார்க்க போகிறோம். லேடர்னா அந்த மேட்ச்சில் லேடர் போட்டு மேலே மணி இந்த பேங்க்னு தொங்க விட்டுருப்பாங்க, அதை பிடிச்சி இழுக்கணும். ஸோ இந்த பொட்டியில் இருக்கிற லாக்ஸ் எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பொட்டியை நம்ம கையில் எடுத்துடலாம், அவன் தான் வின்னர் ஆகுவான். ஸோ இந்த மேட்ச்சில் நான் யாரை வைக்க போகிறோம் அப்படின்னா, நான் ஸ்மாக் டவுன் பெயின்லேயே ஜான்சினா வச்சு விளாடணும்னு நினச்சா நான் விளாட முடியல. ஏன் அப்படின்னா ஜான்சினா அன்னைக்கு மொக்கையாக இருந்தார், ஆனால் இன்னைக்கு மாசாக இருக்கிறாப்பில். ஸோ நம்மளே ஜான்சினா வச்சாச்சு, ஆப்போசிட் ஆள் வந்து ராக் வைக்கலாம், அடுத்த ஆள் பிராக் லெஸ்னர் வைக்கலாம். பயந்துட்டேன், கத்தி டாட்டுவா நான் என்னமோ நினைச்சேன். எஜ்ஜெல்லாம் காட்சி விளாடும் போது பார்த்ததுப்பா, ரேங்க் நம்பர் ஒன்ல இருப்பான். இந்த மேட்ச் எஜ்ஜி ஆப்போனண்டா வச்சிட வேண்டியதான். நான் கிராஃபிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பழைய கேம்ல ஆடியன்ஸை பார்த்து கலாய்ச்சிருந்தோம், ஆனா இந்த கேம்ல ஆடியன்ஸை பார்த்து கூட கலாய்க்க முடியாதுன்ற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட்ரி கொடுக்குற ஆளுங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. எனவே ராக் தலையம் இறங்கிட்டான், அடுத்தது யாரு வாண்டாடா பிராக் லெஸ்னர். பிராக் லெஸ்னர் அந்த ஸ்டெப் போடுவானாங்க இதுலயும், ஏன்னா தலைவன் அந்த ஸ்டெப் போடுறான். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் பார்க்க ஈஸியா இருந்தாலும் நம்ம போட்டா ஒரு டைம் கூட கரெக்டா வராது. ஓ பிராக் போயிட்டு இருக்கும் போது ராக் அங்க நின்றுட்டு இருக்காங்க. இது கேம் தான் இருந்தாலும் பிராக் லெஸ்னர் ராக்க நோட் பண்றானா அப்படின்னு பாக்கலாம். நீ நோட் பண்றான்பா, பிராக் லெஸ்னர் பாட்டுக்கு ராக்க பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கான், ஆனா ராக் பேக் கட்டி நின்றுட்டு இருக்கான். தலைவன் இவ்வளவு கியூட்டா சிரிக்கிறான். பிராக் மேல வரும், ராக் கீழே போய் டீசன்டா நின்றான் பாத்தீங்களா, எந்த அளவுக்கு கேம் பண்ணிருக்கானுங்க பாருங்க. என்ட்ரியில கூட தலைவன் வந்துட்டான்டா. டேய் டீடைலிங்க்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அளவு இல்லையாடா, எப்பா இதனாலதான் இவ்வளவு ஜிபி வருதாட்டம் இந்த கேம். ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்களே, மேல தொங்குது பாருங்க. ஆனா ராக்கே நம்ம பக்கம் வரானே, இவன் அடிப்போம். ஒரு ஃபினிஷர் லோட் ஆயிருக்குது அப்படின்னா ஸ்மாக் போடலான்னு அர்த்தம். ஓட விட்டு ஒரு ஸ்மாக்க போடுறோம் பாரு, ஐயோ முட்டிக்கிட்டேன். நானும் பரவாயில்ல, மறுபடியும் ஸ்மாக்க போடுவோம்டா, இந்தா வச்சுக்க டபுள்யூ. அவ்வளவுதான் பைஸ், ரெண்டு பேரும் ஸ்டன் ஆகிற நிலைமையில இருக்கிறானுங்க. இந்த ஒரே ஒருத்தன் தான் நின்றுட்டு இருக்கான், இவனையும் ஸ்டன் ஆகிட்டுன்னு வச்சுக்கைய எந்திரிக்கவே மாட்டானுங்க, நம்ம மட்டும் போய் லேடர் எடுத்துடலாம். அதெல்லாம் இருக்கட்டும், கூட்டத்தில் யாரா பொம்பளை பிக்சரை போட்டுட்டு ஃப்ரண்ட் ரோல நின்றுட்டு இருக்கான். டே எஜ்ஜி ரிவர்சல் வாங்கிக்க, பிராக் ஒரு சிக்னேச்சரை போடலான்னு பார்த்தா இவன் விட மாட்டேன்றானப்பா. ஐயோ நம்மளோட சூச்ச மொத்த கண்டுபிடிச்சிட்டானே, பிராக் எந்திரிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அப்படியே நம்ம நைஸா உருண்டுட்டு கீழே போயிட வேண்டியதுதான். என்ன தொங்கிடுச்சு, எந்திரிப்பியாமா ஜானு, இயர்லி ரெக்கவரியா? ஆனா நான் ஆக மாட்டேன், ஏன்னா மேல போனா மறுபடியும் அடி வாங்கணும். கொஞ்ச நாள் அவனுக்கு சண்டை போட்டோம், லேடர் எவனும் எடுத்தா மட்டும் நம்ம இயர்லி ரெக்கவரி கொடுத்துக்கலாம். இவனுக்கு தாங்க நம்ம எப்படியாவது சிக்னேச்சரை போடணும். இந்தாடா சுப்ளெக்ஸ் வச்சுக்கோ. என்னங்க மல்லாக்கப்படுகிறான், எந்திரிச்சு இன்னொரு ஷாட் ஒண்ணு வாங்கிக்கோ. அப்பாடா இதாங்க டைம், போட்டுறா ஜானு. சூப்பர், நல்லா சீன்லாம் காட்டுறானு. ரோப்புக்கு போலான்னு பார்த்தா வலி ஃபுல்லா சாமானம் போட்டு வச்சிருக்கீங்க. ஜான் நின்ட்டாங்க, ரோப்புக்கு ஓட முடியல அவனால. சரி மறுபடியும் இன்னொன்னு போடுவோம். மறுபடியும் சீன் காட்டுறான் பத்தியா, இந்த டைமும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அவனே எந்திரிச்சிட்டான். எவன் அடிக்கலாம் எவன் அடிக்கலாம், எஜ்ஜிக்கு ஓடி வந்தது வசமா போச்சுங்க. தூக்கி ஒரு சொலட்டை சொல்லிட்டான், அப்படா டுட்டோரியல் சொல்லி கொடுத்தது, இப்பதான்டா சான்ஸ் வந்திருக்குது, இப்ப நான் லேடரை தள்ளி விட போறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ தள்ளி விட்டாச்சு, டேய் அவன் நான் தான் புடிக்கணும். குருட்டு குருட்டு நடு நடுவில் வந்து இவன் தூக்கிக்கிறான்டா, ஓடுறாங்கட்டு ஓடி வந்து முட்டுறேன். ஏங்க மறுபடியும் ஃபினிஷர் லோட் ஆயிருச்சுங்க, எனக்கு ஆசையா இருக்குங்க இவனுக்கே மறுபடியும் இன்னொன்று போட்டுருவோமா. போட்டுருவோம், ஆனா டபுள் டபுள்யூல மட்டும் தாங்க, அடிக்க போறான்னு தெரிஞ்சு எந்திரிச்சு நிக்கிறான் பத்தியா. மறுபடியும் சிக்னேச்சர் காட்டுது, இவனுக்கே போட்டுருவோமா. ஓடனாதான்டா சிக்னேச்சர் போட முடியாது, ஓடாமையே போடுறோம் பாரு. நின்ன இடத்துல வேற எங்கேயும் சண்டை போயிட்டு இருக்கும்போது குறுக்குல குறுக்குல வரத்துக்குன்னே வரானுங்க பாரு. ஆனால் லேடர் மேட்ச்ல அந்த பொட்டியில் இருக்கிற ஒரு லாக்கு கூட ஓப்பன் பண்ணலீங்க, இவனுங்கெல்லாம் வீக் பண்ணாதான் அந்த மேலே இருக்கிற பொட்டி எடுக்க முடியும் போல. இவங்க பிராக் தூக்கிட்டான், எஃப்ஐ போட போறானோ. நல்ல வேலை இது மேலே போட்டான், அடி கொஞ்சம் கம்மியாக போச்சுன்னு பார்த்தா முதுகு
பிரிஞ்சிருச்சு. டேய் ஜானி 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 ஸ்டன் ஆகாதரா. ஐயோ ஆயிட்டாங்க. பான டைம் நினைக்கிறேன். மேல பிராக் வேற லேடர் ஏற ஆரம்பிச்சிட்டான். ஐயோ அவன் லாக்கும் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ப்பா. இவனுக்கு வேற இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கானே. சீக்கிரம் பிடிக்கிடா அவனை. அவன் பண்றது நம்மளுக்கு நல்லதுதாங்க. ஏன்னா கடைசியில மட்டும் ஒரு லாக் இருக்கு இல்லையா, அந்த லாக்கை மட்டும் ஓபன் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ராக் நீ பிராக் பிடிச்சிக்கோ, நான் மேல ஏறிடுறேன். இதாங்க டைம், நம்ம போய் மேல ஏறிடுறோம். அவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டோம். நான் ராக் கண்டுபிடிச்சிட்டாயா. ஜானு ஜானு போதுண்டா, இறங்கடா. அவன் தள்ளி விட போறான்டா. ஐயோ எப்படிங்க இறங்குறது. ஐயோ லேடரை தள்ளி விட்டான். ஏய் எவனா காப்பாத்துக்கடா, அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கேன்டா நானு. ஆமாடா பிராக், வாடாடே. அடே வாடா வாடா, நமக்குள்ள என்ன சண்டைதால இதெல்லாம் காட்டக்கூடாதுரா. ஆமா ஆமா, அப்படி கீழே லேடர் போடு, நான் இறங்கிக்கிறேன். அட பிக்காளி பையன், எப்போ உழுவுன்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஆனா எல்லார் பாடியும் ஓரளவுக்கு வீக் ஆயிடுச்சுப்பா. ஐயோ தெரியாம வேற பட்டன் அழுத்திட்டா. விட்ரா விட்ரா. பையன் பிடிச்சிட்டான். ஜானு உருண்டு போறானே. ஐயோ ஸ்டன் ஆயிருவானே. ஐயோ ஆயிட்டாங்க. என்னடா நம்ம தான் இருக்கிறதுல அதிகமா ஸ்மாக் போட்டுருப்போம், ஆனா நம்ம தான் அடிக்கடி ஸ்டன் ஆகுறோமோ. டே பிராக் எடுத்துட்டு இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க. கூப்பிடுறா, ரெண்டு பேருமா சேர்ந்து அடிக்கிறீங்க. இறா நாயகன் மீண்டும் மரன். அவ்வளவுதான், இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சதுல பிராக் போனமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஜ்ஜி கண்ணா எங்க போறீங்க, இருங்க நானும் வரேன். ஐயோ தள்ளி விட போறாங்க பிராக். இறங்கிடுறா வீணோ. லேடர்ல இருந்து விழுந்திருந்தா இன்னும் பலமா விழுந்திருக்காட்டி. நம்ம வாங்க வேண்டியது பிராக் வாங்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஏறிட வேண்டியதுதான். எவ்வளவு நடத்தினா பிடிச்சிடலாம். ஆனா இந்த இடத்துல நான் ஆர்வம் எழுத்திட்டேன். மேல ஏறிட்டாங்க. இப்போ எஜ்ஜி வரவும் திருப்பி கீழே வந்துட்டோம். குத்து ஐயோ நோண்டாண்டா, மறுபடியும் தொங்க விட்டானுங்க. இந்த டைம் கொஞ்சம் சேஃப் லேண்டிங் நினைக்கிறேன். பாரா ஸ்டில் எல்லாம் காட்டுறான். ஏய் இதுல நோட் பண்ணீங்களா, பாடி எல்லாமே வேர்த்து இருக்குப்பா எல்லாருக்கும். எஜ்ஜி நீ கம்மனு இருக்க மாட்டேடா. இதுதான் நான் சேர்த்து வச்சிருக்க பினிஷர், இவனுக்கு தாங்க போடணும். அடிச்சு அடிக்க ஸ்டன் ஆயிட்டாங்க. டே ராக்கு என்னையவா அடிக்கிற. டே பிராக்கு, நான் சொன்னது பிராக்குலடா ராக்கு, நீயடா கோவப்படுற. ஐயோ ஐயோ அப்படியே படுத்துக்கிட்டே பாப்ப என்ன நடக்குதுன்னு. மேல எஜ்ஜி எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு லாக் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டா நல்லதுதான் நம்மளுக்கு. நேரம் ஃபைட் போயிட்டு இருக்குது. ராக்கு கடைசியா மேல ஏறான். ஆனா அவன் வின் பண்ண நம்ம விடக்கூடாது. இருறா வரேன். சூப்பர் ராஜ், நீ லேடரை தள்ளி விடு, நான் அவன் அப்படியே கேட்ச் பிடிக்கிறேன். டேய் டேய் நான் பிடிக்கிறேன்டா. டேய் நான் ஒரு டைம் கூட பிடிக்கலடா. அப்படி எஜ்ஜி நீ நான் ஒண்ணு பாவி, அதுக்குள்ள அடிக்கிறானே. மற்ற ரெண்டு பேரும் ஸ்டன்ல இருக்காங்க. இவனை மட்டும் அடிச்சு ஸ்டன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கையே, நம்ம எந்த தடங்கள் இல்லாம இந்த லேடர் போட்டு ஏறிடலாம். ஆஹா லேடர் இருக்கலாம்னு போனா லேடர் கிளிச்சில கீழே போயிடுச்சுங்க. மூணு பேர் ஆக்ரோஷத்துல இருக்கானுங்க போலயே. கீழே சண்டை போடுறானுங்க. இப்ப பத்தாத்துக்கு அந்த கமெண்ட்ரி டேபிளுக்கு வேற போயிட்டானுங்க. பாரு இந்த இடத்துல எந்த அளவுக்கு டீடைலிங் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தூக்கி போடுறான். பாடா அவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு பார்த்தா, டே பிராக் இங்க கடா வர, நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஒன்னு நாலே நாலு பூட்டுதாங்க, எப்படியாவது ஓப்பன் பண்ணணும். அதுக்குள்ள வந்துட்டால ஒரு பூட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். பாடா அதுக்குள்ள தள்ளிட்டான். பரவாயில்ல, அடுத்த டைம் ஏறும்போது இன்னும் மூணே மூணு பூட்டு தான் இருக்கு, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஐயோ ஐயோ சூப்ளக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டானே. மொத்தம் மூணோ நாலோ போடுவானே. அடே மொட்டை, நல்ல வேலை காப்பாத்தினடா நடுவில் அடிச்சு, இல்லைன்னா என் முதுகு பிஞ்சு போயிருக்கும். இந்தடா பிராக் ரிவர்சல் வச்சுக்க. ஜான்சினாக்கு ஒரு ஃபினிஷர் லோட் ஆயிடுச்சுங்க. அதனால இறங்கிட்டு இவனை அடிச்சிட வேண்டியதான். ஆஹா ஆமா, நம்ம கிட்ட தான் ஃபினிஷர் இருக்கு, ஃபினிஷர் போட்டுடலாம். ஏ என்ன பண்ண போற ஜானு. டேய் மேலே இருக்கு. அப்பா சரியான அட்டிங்க, ரெண்டு பேரும் ஸ்டன்ல இருக்கானுங்க. இப்போ இவன் மட்டும்தான் இருக்கான். இவனை போட்டு பொழந்தா சரியா போயிடும். இவன் விடமாட்டான் போலயே. இன்னும் ஒரு அடி வாங்கினா நான் ஸ்டன் ஆயிடுவேங்க. மேலே ஏறான். இதுதான் டைம், ஈஸியா தப்பிச்சு விட்டுறலாம். இன்னும் மூணே மூணு லாக் தான் இருக்குது. எங்கடா எடுக்க போற, எங்க எடுக்க போற. நான் தானே எடுக்கணும். அதை கீழே விழு போடா. எல்லாருமே சோர்வா இருக்காங்க. மேலே இரு மேலே இரு மேலே இரு மேலே இரு. இன்னும் எல்வன் எஜ் வர மாட்டானே. இன்னும் மூணே லாக் தான் இருக்குது. எஜ் ஸ்மாக் போட போறாங்க. இதுதான் அவங்களுக்கு டைம். ராக் வரத்துக்குள்ள எடுத்துட வேண்டியதுதான். அப்பா இன்னொரு கூட்டு, எவன் அடிக்கிறதுக்குள்ள கடைசி போட்டியை ஆன் பண்ணிடு. போடா எஜ்ஜி அங்க ஸ்பியர் போட்டு இருக்கும் போது நம்ம இங்க எடுத்தாச்சு. நல்ல வேலடா எஜ்ஜி, நீ இல்லைன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் டவுட்ல தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா டெஃபினட்டா லைக் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அண்ட் பாய் 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 கைஸ்.